ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சண்டே விலாக் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, விநாயகர் வச்சுட்டு நம்ம 3 டேஸ் வந்து ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு நம்ம விநாயகர் வந்து எடுத்துகிட்டு கிணத்துல வந்து விட்டுடலாம். இன்றைக்கி பூஜைக்கு பார்த்திங்கன்னா வெறும் பால் மட்டும் வச்சுட்டு பூஜை வந்து முடிச்சுட்டேன். இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் சைடில் வந்து ஒரு பெரிய கிணறு வந்து இருக்குது. அங்கே தான் வந்து எப்போதுமே வந்து பிள்ளையார் வந்து விடுறது. இப்போ பூஜை வந்து முடித்ததும் நம்ம வந்து விநாயகருக்கு அந்த அலங்காரத்தெல்லாம் வந்து கலைச்சிடலாம். பூலாம் வந்து எடுத்துட்டேன். வெறும் வந்து பூநூலும் அதுக்கப்புறம் 1 ரூபாய் காயின் வந்து தொப்பையில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விநாயகர் வந்து கைலாசத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ இங்கே வந்து கிணறுக்கிட்ட வந்து வந்தாச்சு. கிணறில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து செடியெல்லாம் வளர்ந்துருக்கிறதுனால வந்து கிணறு வந்து சரியாக வந்து தெரியல. இப்போ பிள்ளையார் வந்து கைலாசத்துக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்ஸு தான். இது வந்து உட்டனில் வந்து இருக்குது. நான் அஞ்சரைப்பட்டிக்கு வந்து ஸ்டீலில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் உட்டனில் மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1198. ஏற்கனவே ஒரு உட்டனில் வந்து ஒரு மசாலா பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கவர் பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து இருக்கும். அது ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நான் அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன்ல, அது வந்து மாற்றுறதுக்காக வந்து நான் இதை போல் வந்து பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்குது, நல்ல டிசைன் வந்து இருக்குது. இதோட கவர் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து 7 கப்பு வந்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸில் எப்படி வந்து அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து மாற்றி எடுத்து வைக்கிறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து டெய்லி நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து வெயிட் இருக்குது. ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ராவல் பெட்டு. இது வந்து நான் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சப்போஸ் எங்கேயாவது ஊருக்கெலாம் போகக்குள்ளே நம்ம இது அழகாக வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு கோரப்பாய் போல் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டு போல் வந்து இருக்குது. இப்போ இது வந்து நான் பிரித்து காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு பேக் போல் இருக்குது, அதில் வந்து ஜிப் இருக்குது. அதை வந்து நம்ம திறந்துட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இதிலே பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டும் இருக்குது. சிங்கிள் பெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து இருக்குது. இது வந்து நான் டபுள் பெட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1850. நான் வந்து இங்கே வேலூரில் இருக்க பச்சையப்பா சில்க் ஹவுஸில் வந்து வாங்கினேன். இப்போ பாருங்கள், இது பாய் போல் இருக்குது. இது பிரித்தா வந்து ஃபுல்லாக வந்து உள்ள நல்லா பெட் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது சைஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து பெட் மேலே வந்து போட்டு பிரித்து காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து எங்களோட பெட்டு சைஸுக்கே தான் வந்து கரெக்டாக இருக்குது. இதை போல் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட் வந்தாலும் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நம்மளே வந்து எங்கேயாவது ஊருக்கு போக்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து பார்க்கலாம். இந்த சாரியும் வந்து நான் பச்சையப்பா சில்க் ஹவுஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1025 இது ரேட்டு. இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சில்க் சாரீ. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து நான்
வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதிலே வந்து ரன்னிங்கில் வருது. ஆனால் வந்து எனக்கு அதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டால் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் இதில் இருக்க பிங்க் கலருக்கு ஏற்ற போல் நான் வந்து வேறு மெட்டீரியலில் வந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து இருக்கிற போல் மெட்டீரியல் வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்து லைட்டாக வந்து சின்னதாக லேஸ் ஒர்க் மட்டும் சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சாரீ வந்து போட்டுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகணும். அதுக்காக வந்து நான் இப்போ வந்து ஃப்ளிட்டு வச்சுட்டு நான் வந்து பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து முந்தானிக்கு வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 ஃப்ளிட்டு வந்து எனக்கு வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ளிட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக வந்து வைக்கலாம், ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுக்கலாம். இப்போ அதிலிருந்து நான் வந்து ஒரு 5 ஃப்ளிட்டு வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக வருதுலையே இந்த ஃப்ளிட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற போல் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 5 ஃப்ளிட்டு வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளிட்டே வந்து அப்படியே நீட்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிட்டு வரேன். இப்போ முந்தானி வந்து நமக்கு எவ்வளோ நீட்டு தேவைப்படுதுன்றது நம்ம ஷோல்டரில் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் முந்தானிக்கு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிட்டேன். இது போல் ஃப்ளிட் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து வருது, அங்கே ஒரு பின் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம கொஞ்சம் நல்லா க்ராஸாக வந்து வைக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளிட்டும் வந்து நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். அந்த பின்னு பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கணுன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிட் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம அது மறைகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பின் பண்ணியாச்சு. இதே வந்து ஃப்ளிட்டை வந்து நம்ம கொஞ்சம் அகலப்படுத்திட்டே வந்துட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணி வரலாம். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஒரு இடத்துல வந்து பின் பண்ணால் போதும். இங்கெல்லாம் வந்து பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து இதில் அப்படியே வந்து அயன் வந்து பண்ண போகிறோம். நம்ம முந்தானியை எடுத்துகிட்டு வந்துட்டு இடுப்பில் வந்து ஒரு இடத்துல பின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஷோல்டரில் வந்து முந்தானியை போட்டுட்டு நம்ம இடுப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். அதே போல் சாரீ வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து வச்சுட்டு நமக்கு அந்த ஃப்ளிட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து ஒரு பின் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலருந்து இந்த இடுப்பில் வந்து பின் போடுவோம் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ளிட்டு வந்து வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு 7 ஃப்ளிட்டு வருது. ஏன்னா வந்து நான் ப்ளவுஸ் வந்து இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கலை, அதனால் கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளிட்டை வந்து கீழே வரைக்கும் அதே போல வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு பின் பண்ணலாம். இப்போ இது சாரீ ஃபுல்லாகவே அழகாக வந்து ஃப்ளிட் வந்து வச்சுட்டு பின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அயன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அயன் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பின்னை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த ஃப்ளிட்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வந்து வரப்போல் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணலாம். இது போலவே வந்துட்டு நான் கீழே இருந்துட்டு மேலே வரைக்கும் அதே போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணக்குள்ளே இந்த கார்னர் மட்டும் இல்லாமல் உள் சைடு இருக்கிற அந்த ஃப்ளிட்டு இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம நல்லா வந்து அயன் பண்ணால் தான் உள்ளேயும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இல்லைனா வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பஃப் போல் இருக்கும்.
இப்போ இது ஃபுல்லாக வந்து அயன் பண்ணி முடிச்சுட்டு பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்தானியை வந்து செய்யலாம். முந்தானியில் வந்து அப்படியே வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து அயன் மட்டும் பண்ணால் போதும், பின் வந்து அப்படியே பண்ணினது அப்படியே வந்து இருக்கும். நம்ம சாரீ கட்டக்குள்ளே வந்து இந்த பின்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ சாரீ வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளிட் வச்சுட்டு அயன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எப்படி வந்து நம்ம பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போவே உடனே வந்து நம்ம சாரீ கட்டிட்டு போகிறதுனா நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்து எதாவது ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே நம்ம கட்டிட்டு போகலாம். இப்போ வந்து நான் வந்து ஊருக்கு போயிட்டு நான் இதை கட்ட போகிறதுனால நான் வந்து இதை வந்து எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டரில் வந்து ஃப்ளிட் பண்ணியிருக்கிறது மேலேயே வந்து நம்ம மற்ற சாரீயெல்லாம் வந்து அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணி அப்படியே மேலே வந்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த முந்தானியை வந்துட்டு நம்ம கொண்டு வந்து சென்டரில் வந்து வைக்கலாம். முந்தானிக்கு மேலே வந்து இந்த சைடில் இருக்கிற சாரியை வந்து இது போல் வந்து மூணாக வந்து மடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்தானியை மேலே வந்து கொண்டு வந்துட்டு அடியில் பேலன்ஸ் இருக்கிறத அடியில் கொண்டு போயிடலாம். இப்போ இந்த சாரியை வந்து அப்படியே வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது போல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுலேயும் வச்சுட்டு போகலாம், இல்லைனா வந்து ஒரு பேக்கில் வந்து அப்படியே வந்து வச்சுட்டா நமக்கு அயன் வந்து கலையாமல் அப்படியே வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸையும் வந்து நான் இது உள்ளே வந்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிறேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.